My dear CA Foundation students, Vanakkam, Auditor Krishnan Pesran. So in the video, 19th November, approximately night or 11 maniki podra video. In the video, edukku appadina neenga ella admit card download pannindirupinga nenikiren. Already na or video potrundha. So in the admit card video la last page la ungala examination paper eppadi irukum, answer paper eppadi irukum abindrathu kuduthirundanga link. அதில் போய் பார்த்தா முன்னாடிக்கும் இப்போக்கும் சேஞ்சஸ் எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. அதாவது ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும், பட் இன்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ஆன்சர் எப்படி நீங்கள் புக்லெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீனை பாருங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த பேஜ் தான் உங்களோட ஆன்சர் புக்லெட்டில் ஃபர்ஸ்ட் பேஜாக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷம்ங்க, ஆன்சர் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்க என்னென்னா ஃபில் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் மனப்பாடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வேர்ட்ஸ்லையும் எழுதணும், 193 அது மாதிரி வேர்ட்ஸ்லையும் எழுதணும். அதே மாதிரி ஓஎம்ஆர்லையும் நீங்கள் ஷேட் பண்ணணும். இதை அவங்க பென்ல ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பென்ல ஷேட் பண்ணணும். யூஸ் ஒன்லி ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கையில் பிளாக் பென் தான் வச்சுப்போம். ஸோ பிளாக் பென்ல ஷேட் பண்ணணும், இது பென்சிலில் ஷேட் பண்ணக்கூடாது. மேலே நம்பர்லையும் எழுதணும், கீழே ஷேடும் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்பேஸ் ஃபார் அஃபிக்ஸிங் ரோல் நம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுப்பாங்க. உங்களோட இன்விஜிலேட்டர் இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துட்டு வருவாங்க. அதில் உங்களோட ரோல் நம்பர் போட்டிருக்கும், அதில் உங்களோட ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சைன் போட வேண்டியிருக்கும். ஸோ சைன் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு பார் கோட் இருக்கும், அதை பிக்கணும். அங்கேருந்து அந்த ஸ்டிக்கரை பிச்சு அது ஒரு ஸ்டிக்கர் ஷீட் மாதிரி இருக்கும். அந்த பார்கோட் ஸ்டிக்கரை பிச்சு இதுல ஒட்டணும், இந்த இடத்துல ஒட்டணும். அதுக்கப்புறம் கீழே கேண்டிடேட் சைன் பண்ணணும், நீங்க சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட சப்ஜெக்ட் பேர் கேட்கும், சப்ஜெக்ட் பேர் எழுதணும். ஸோ இந்த இடத்துல குரூப் நம்பர் பேப்பர் நம்பர் இருக்கு, அதெல்லாம் விட்டுடுங்க. அது சப்ஜெக்ட் பேர் மட்டும் உங்களுக்கு நான் இது இன்டர்லேருந்து கூட எடுத்திருப்பேன், அதனால கூட அப்படி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ்னா அக்கௌண்டிங் பேர், அந்த பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டிங் பேர் எழுதிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் என்ன இது என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 1 2 3 4 இருக்குல்ல இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸ் மட்டும் டிக் அடிங்க. ஏபிசி எல்லாம் டிக் அடிங்க, அது அடிக்காதீங்க, அது மார்க்ஸ். ஸோ இந்த 1 2 3 மட்டும் டிக் அடிக்கணும். நீங்க எந்த கொஸ்டின் எழுதிங்களோ அந்த கொஸ்டின் டிக் அடிக்கணும். இதோட உங்க கடமை முடிஞ்சது. இது அக்கௌண்ட்ஸுக்கும் லாக்கும் இப்படி வரும். இதே நீங்க மேக்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டணும்னா காட்டுற ஒரு நிமிஷம். மேக்ஸ்க்கெல்லாம் இப்படி இருக்கும். மேக்ஸ்க்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் இந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, அதில் ரோல் நம்பர் எழுதணும். அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் எழுதிட்டு, இப்போ கொஷின் நம்பர்லாம் அதில் இருக்கும், ப்ரிப்ரிண்ட் ஆகிருக்கும். இப்போ 1 2 3ன்னு போட்டு பார்த்தீங்களா, இந்த பேப்பர் கோட் மட்டும் கேட்கும். அது மட்டும் நீங்கள் ஒரு 3 டிஜிட் கோடு கொடுப்பாங்க, அந்த கோடை மேலே ஷேட் பண்ணிவிட்டு எழுதிடணும். அப்புறம் கொஷின் நம்பருக்கு நேராக ஏபிசிடியை ஷேட் பண்ணணும். இதை நீங்கள் பென்சிலில் ஷேட் பண்ணுங்க, தயவு செய்து இதை பென்னில் ஷேட் பண்ணிடாதீங்க, பென்சிலில் பண்ணுங்க. ஏன்னா அழிச்சு எழுத முடியும். அப்போதான் மீடியம் இங்கிலீஷு, அதனால நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இஓ ஹெச்ஓ அதை எழுதிக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹெச்ன்றத ஷேடு இங்கிலீஷ்னா என்னது இஆ ஈன்றதை ஷேட் பண்ணுங்க, மேலே இங்கிலீஷ்னு எழுதிடுங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பர் கேட்பாங்க, அது நீங்கள் எழுதிடுங்க, போட்டு ஷேட் பண்ணால் போதும். இதுதான் உங்களை அந்த மிச்சம் 2 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் எக்ஸாம் பேப்பர் புக்லெட்டோட ஃபார்மேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you, bye bye, all the best.